எல்லாத்துக்கும் வணக்கம் கோ. நான் பொள்ளாச்சி இருந்தாமணி பேசுகிறேங்க. இது நம்ம அம்மணி சமையல் கோ. பொள்ளாச்சி தென்னைக்கு மாத்திரம் ஃபேமஸ் இல்லைங்கோ, நம்ம அம்மணி சமையலும் ஃபேமஸ் தானுங்கோ. இதெல்லாம் படுத்து தெரிஞ்சுட்டு நினச்சிட்டிங்களுக்கு, எல்லாம் எங்கள் அப்பச்சியம்மா அப்பத்தம்மா கிட்ட பழங்கணும் கைப்பக்குங்குதேனுங்கோ. திறக்கணிக்கிங்க, நம்ம வீட்டில் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்கல்லங்க, அதில் பலா பழத்தை எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு பலகாரச்சு காமிக்கிறேங்கோ. அது ஒன்றும் இல்லைங்க, பத்து பலாச்சோளம் எடுத்து பச பசுக்குன்னு அரிஞ்சு போட்டு வடச்சட்டியில் வெளிச்சனி ஊற்றி காய வச்சு பலாச்சோளை போட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் தட்டி போட்டு கிளறி எடுத்தால் பலகாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இருங்க, நான் செஞ்சே காமிச்சிடணுங்க. ஒரு பத்து பாஞ்சு பலாப்பழச்சோளை, ஒரு பாஞ்சு சோளம் எடுத்துக்கோங்க. பாஞ்சு சோளம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் சர்க்கரையும் அப்படித்தான் சின்ன டம்மரில் ஒரு டம்மர், ஏன்னா பாஞ்சு சுளைக்கான அளவு ஒரு சின்ன டம்மரில் ஒரு டம்மர் சர்க்கரை எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நான் மூணு ஏலக்காய் இல்லட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு மூணோ ரெண்டோ ஏலக்காய் எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்க்கு எடுத்துக்கோங்க. கடைசியில் ஊற்றுறத மனம் வரணும் இல்லை, அதுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சர்க்கரை இருக்குது இல்லைங்க, சர்க்கரை கூட ஏலக்காய் ரெண்டோ மூணு உங்களுக்கு விருப்பம்போல் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா தேனை விட்டு அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு இரும்பரைச்சட்டி இருந்தால் இரும்பரைச்சட்டி வைங்க, இல்லைன்னா கெட்டி அடி பிடிக்காத ஒரு பாத்திரத்தை வச்சு பற்ற வச்சுக்கிட்டு இந்த வெளிச்சனையும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி, வெளிச்சனைனா தேங்காய் எண்ணெய் தானே, வெளிச்சனையும் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிரணும். எண்ணெய் காஞ்ச உருப்பாடு அந்த பலாச்சோளம் இருக்குது நம்ம அடித்து அறுத்து வச்சுருக்கிறமெல்லாம் பொடி பிடிக்கா, அதை எடுத்து உள்ளே கொட்டி நல்லா வணக்கறக்க ஆரம்பிக்கணும். நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும், அந்த அடி பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா வணக்கணும். வணக்கி கையோ வணக்கினாத்தான் அது நல்லா வணங்க விடும், இல்லாட்டி இரும்படைச்சிட்டிங்களாச்சு அடுப்பும் ஒரு அளவாக வச்சுக்கணும். நம்ம தீண்ட விட்டிங்கன்னா அது கருகப்பாக்கும். நல்லா வணக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னரமாக வருங்க. அப்படியே மஞ்சள் கொடுத்தா அப்படி நல்லா வரங்க வருங்க, அடி பிடிக்குது பார்த்திங்களா, அது பிடிக்காம அளவுக்கு நல்லா வெளிச்சனை ஊற்றி நல்லா வணக்கணும். நல்லா வணக்கி குத்தி 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 விடணும், அப்படியே குத்தி 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 விட்டு நல்லா தேய்ச்சி வணக்கி விட்டிங்கன்னா அப்படியே கச கச கொச்ச கொச்சன்னு வெந்து போகும், வெந்துடுதுங்களா. அப்புறம் நீங்கள் நல்லா வெந்து இப்போ நல்லா கலரே மாறிக்கி மஞ்சள் கும்படிச்சா அப்படி நல்லா மாறிக்கி. அப்புறம் இந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற மாதிரிங்க சர்க்கரையும் ஏலக்காயும் அதை எடுத்து அதுக்குள்ளே ஒட்டியே நல்லா கிளறணும், கிளறிட்டே இருக்கணும். கிளறியில் அப்படியே நல்லா பொது பொது பொதுன்னு வந்து பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா நல்லா மனமாக நல்லா ஆகிக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி 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 விட்டுட்டு அந்த நெய்யை துணி எடுத்து வச்சுருக்குறீங்க, அந்த நெய்யை துணியை அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூனுக்கு நெய்யை ஊற்றி வணக்குனீங்கன்னா அதையும் ஊற்றி கொஞ்சம் நேரமெல்லாம் வணக்கணும். கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டு எடுத்து கலரே மாறுது பாருங்க, அது நெய் ஊற்றி கா சர்க்கரையெல்லாம் கலங்கின உடனே அப்படியே நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துக்கு அடி பிடிக்காமல் நல்லா பண்ணி ஒரு கப்பில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இரும்படைச்சிட்டிங்க, நம்ம அவிச்சு வச்சாலும் அந்த சூடு இருக்கும், நல்லா நிறம் வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா கிளறி விட்டு வேறு ஒரு கப்பில் உனி எடுத்து கொட்டி வச்சிட்டிங்கன்னா சரி. உங்களுக்கு வேணும்னா ஏதோ முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சு மேலே வைக்கிறேன்னா வச்சுக்குங்க, இல்லைன்னா இப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் நல்லா இருக்கும், சரிங்களா. உங்கள் முனி பத்துக்கமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் இருந்தால் அந்த பலகாரம் கெடாது, அப்புறம் வேணால் சாப்பிட்டுக்கலாம் பத்து நாளைக்கு. சரி, வீடியோ பார்த்துன்னு விட்டுறாதீங்க, எல்லாம் பார்த்து வீட்டில் செஞ்சு கொடுத்து போட்டு அந்த சைடில் இருக்கிற பெல்லை ஒரு தட்டி தட்டி விடுங்கோ. ஏனுங்க இந்த வீடியோவை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்கோ.